ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸில் வந்துட்டு 16வது கிளாஸு, ஏப்ரான் அப்படிங்கிறது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஏப்ரான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், யூஸ் பண்ணாதவங்களுக்கு தெரியாது. ஏப்ரான் அப்படிங்கும்போது எந்த ஒரு வேலை நம்ம செஞ்சாலும் நம்மளுடைய நம்ம போட்டிருக்க உள்ளே போட்டிருக்க நல்ல ட்ரெஸ் வந்து டஸ்ட் ஆயிடக்கூடாது, பொல்யூஷன் ஆயிடக்கூடாது, நீட்டாக இருக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு பஞ்சு நூல் மில்லாக இருந்தாலும் சரி, ஒரு கிச்சனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடமா இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு வேலை செய்யும்போது மேலே போடுறத வந்து ஏப்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லேடிஸ் நம்ம யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் கிச்சனில் தான் ஏப்ரான் வந்து யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கூட இதெல்லாமே, அதாவது லெதரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி மெட்டீரியலில் கூட கிடைக்கும். நம்ம வந்து வீட்டில் இருக்கிற மெட்டீரியலை வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக வாஷ் இது துணி துவைக்கும் போது தேவைப்படும், மிக்சியில் ஏதாவது அரைக்கும் போது தேவைப்படும், பாத்திரம் விளக்கும் போது தான் மெயினாக தேவைப்படும். ஏன்னா தண்ணி மேலே தெறிக்கும், அடிக்கடி கை தொடச்சிக்குவோம், இதனால் நைட்டி வந்து ஸ்பாயில் ஆகிடும். இதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் ஏப்ரான். அந்த ஏப்ரான் அப்படிங்கிறத எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதாவது நான் வந்து உங்களுக்கு அதுக்கான மெஷர்மெண்ட்டும் அதனுடைய பேட்டர்னும் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஏப்ரான் பொறுத்த வரைக்கும் ஒரு காட்டன் மெட்டீரியல் தைச்சா உங்களுக்கு ஓகே தான். ஏன்னா நம்ம ஈரப்பதத்தை உரியற மாதிரி கையில் துடைக்கிற மாதிரி இருக்கணும், அதனால காட்டன் மெட்டீரியல். செக்குடு யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரைட்ஸ் வர்றது யூஸ் பண்ணலாம், கிராஸ் லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். காட்டன் வெறும் காடாக தான் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டாங்க மாஸ்க் வந்து நம்ம காட்டன் இதிலெல்லாம் தைக்கலாமான்னு. கண்டிப்பாக அதெல்லாம் தைக்கலாம். அந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏப்ரான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் நம்மளுடைய பர்பஸ்க்காக தானே தைக்க போகிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்தராக வெளியில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும் அதுக்கான கரெக்டான மெட்டீரியல் வாங்கி நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 1 மீட்டர் கிளாத் இருந்தால் போதும். ஏப்ரானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி சைஸ் தான். ஏன்னா ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும் இன்னொரு 1/2 மீட்டர் சேர்த்து வாங்கினா போதும். நார்மலாக ஒரு 1 மீட்டர் இருந்தாவே உங்களுக்கு அதில் கொஞ்சம் எக்ஸஸாக வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு லென்த்து நமக்கு ஒரு போர்ஷன் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அதனால் அந்தளவுக்கு 1 மீட்டர் கிளாத் இருந்தால் கூட உங்களுக்கு போதும். ஏன்னா அகலம் வந்து உங்களுக்கு அதில் நிறையா இருக்கும். இப்போ ஏப்ரான் அப்படிங்கும்போது அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும், இதுக்கு வந்து நமக்கு ஒரே அளவு தான் தேவை. நம்மளுடைய லென்த்து, அதாவது மேலே ஷோல்டர்லேருந்து நம்ம ஒரு முட்டி வரைக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஏன்னா அது அந்த அளவுக்கு இருந்தால் போதும், அதை விட ஷார்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு நார்மலாக மேலே போட்டுக்கிற அப்பப்போ கழட்டி வைக்கிறதுக்கான ஒரு இதுதான், கார்மெண்ட் தான். இப்போ இதனுடைய அளவுகள் வந்து ஒரு லென்த்து மட்டும் நமக்கு இருந்தால் போதும். அது எப்படி நம்ம அதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து விஷுவலாக கூட நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி எப்படி இருக்கிறது நான் வரைஞ்சி உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த இடத்துல வந்து 2 ரோப் இருக்கும். இது வந்து ஒரு ரோப்பு. இது ரோப்பு வந்து தனித்தனியாக கூட வச்சுக்கலாம், பின்னாடி கட்டிக்கிற மாதிரி அப்படியே மாட்டிக்கிற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதனுடைய கழுத்தினுடைய எக்ஸாக்ட் லென்த் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வந்து அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை மட்டும் பின்னாடி கட்டிக்கிட்டால் போதும். இங்கே நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ணாலும் நமக்கு இந்த இதில் ட்ரெஸ்ஸு வந்து ஸ்பாயில் ஆகாது. நம்ம வேணுங்கிற திங்ஸை கூட சப்போஸ் இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரியானது பார்லரில் கூட யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அதையும் கூட பார்த்துருக்கலாம். இப்போ இதனுடைய சும்மா ஒரு அவுட்ராக இதனுடைய கட்டிங் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லியிருக்கேன் இதனுடைய லென்த்து மட்டும்தான் நமக்கு தேவை உயரம். இப்போ இதை வந்து நான் ஒரு நார்மலாக ஒரு 25 வைக்கிறேன். ஆனால் இதில் வந்து நான் சிம்பிளாக ஒரு சின்ன இதில் தான் நான் வந்து கட்டிங் போட்டு காட்ட போகிறேன். ஏன்னா இது இவ்வளோ பெருசுக்கு நம்ம வந்து கட்டிங் போட தேவையில்லை. நீங்கள் மெட்டீரியலில் இதை டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பேட்டர்ன் வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா பேட்டர்ன் வந்து இதுக்கு நம்ம போட்டாலும் அது இது வேஸ்ட்டு தான். இதனால் டைரெக்டாக நீங்கள் வந்து அப்படியே கிளாத்லேயே அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து எப்படி அப்படிங்கிறத நான் இந்த இதில் காட்டுறேன். இந்த அளவுக்கு மட்டும்தான் நான் இது வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நமக்கு 1 மீட்டர் அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, நமக்கு 1 மீட்டர் அகலத்தில் வந்து அவ்வளோ தேவைப்படாது. நமக்கு செஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்க, இப்போ ஒரு சுடிதார் அளவே எடுக்கிறீங்க அப்படின்னா அதோடைய முன்பகுதி எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும்.
ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு போர்ஷன் கிடைக்கும். நமக்கு வந்து அதில் ஃப்ரண்ட் போர்ஷன் அளவுக்கு மட்டும் நமக்கு கிளாத் இருந்தால் போதும். இப்போ இங்கே நம்ம வைக்கிற அளவு வந்து நீங்க வந்து ஒரே அளவாவே வச்சுக்கலாம். இதுல வந்து நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவை நீங்க பார்க்க தேவையில்லை. ஒரு 7 இன்ச்சுக்கு நீங்க இங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் இதுல வந்து சின்னதா மார்க் பண்றதுனால இதுல 7 இன்ச்சுன்னு நீங்க இது பண்ணிக்க வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் வேணா சென்டிமீட்டர் கணக்குல வச்சுக்கிறேன். நாலு சென்டிமீட்டர் வைக்கிறேன், 8 இன்ச்சு கணக்குல நீங்க இதை வச்சுக்கோங்க. அப்போ 8 இன்ச் அப்படிங்கும்போது மேலே இந்த அளவுக்கு உங்களுக்கு அகலம் வரும். இப்போ மேலே நம்ம போடும்போது உங்களுக்கு செஸ்ட்டு 8 இன்ச்சுக்கு உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு டோட்டல் லென்த்து வந்து வச்சுக்கோங்க. நான் இதில் அப்ராக்சிமேட்டாக நான் 25 சொன்னேன். இதில் 25 சென்டிமீட்டர் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோல்டிங்காக கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். ஒரு இன்ச்சு நீங்கள் சேர்த்திக்கோங்க மேலே கீழே மடிக்கிறதுக்காக. இப்போ இந்த அளவு தான் வந்து நமக்கு ஒரு ஏப்ரானுடைய உயரம். இப்போ இதில் சைடில் இருக்க கிளாத்து இதில் வர்றது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நாடா மாதிரி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் மூணில் ஒரு பகுதி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 25 நான் சொல்லியிருக்கேன். இப்போ டோட்டல் லென்த்தில் மூணில் ஒரு பகுதிக்கு நீங்கள் இதில் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. இப்போ மூணாக இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு வந்து மூணு பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அந்த மேலே வர போர்ஷனை மட்டும் சின்னதாகவும் மறுபடி வர்றதை வந்து சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியும் விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு இடுப்புக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும், மற்ற இடம் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக வரும். மேல் பகுதி வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து பாபா ஷூட் போடுவாங்க, சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டில் ஷேப்பில் தான் வரும். இப்போ இந்த இடத்த நம்ம மடித்து தைச்சிடலாம். இதுக்கும் சைடில் நீங்கள் பட்டி மாதிரி டபுள் கிளாத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். டபுள் கிளாத்து கொடுத்து இந்த இடத்துல ஒரு இது மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம். கீழே வந்து எக்ஸஸாக இருக்கிறத இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இங்கே இது எல்லாமே கவர் பண்ணுற பிளேஸ் தான். உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஜாயின் பண்ணுறது கிடையாது. இது சுற்றியுமே நீங்கள் செப்பரேட்டாகவே பைப்பிங் மாதிரி கொடுத்து அல்லது அடித்து திருப்புறது இந்த மாதிரியான இதில் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் ரெண்டு கிளாத் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்குறக்கு அது நல்லா நீட்டாகவும் கரெக்டாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அதை மடிக்கிறதுக்கெல்லாம் எப்பவும் போடுற மாதிரியான நாச்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த இடம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் நீங்கள் மடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு இது மேலே இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஓவரால் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னொரு பீஸ் கொடுத்து ஏதோ ஒரு பகுதி கீழ்ப்பகுதியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நீங்கள் இப்படி தையல் போட்டு அடித்து நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த இடம் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஆயிரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பைப்பிங் இதெல்லாம் எதுவுமே வைக்க தேவையில்லை. ஒரு சிலர் வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வேணா இந்த இடத்துல வந்து அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த நாடா கொடுக்கறதுக்கு இந்த சைடில் ரோப் கட்டுறது இதுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக ஒரு கலர் கொடுத்து அதுக்கு வந்து பீடிங் வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வைக்கணும் ஒரு பர்பஸாக, அதாவது யூனிஃபார்மாக தைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம தைச்சுக்கலாம். இப்போ இந்த சென்டர் போர்ஷன் எதுன்னு பார்த்து அந்த இடத்துல நீங்கள் ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு இதை வந்து நம்ம வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி ஒரு ஃபோனே கூட போட்டு வைக்கணும் அப்படின்னா கூட அந்த மாதிரியான இதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல சென்டரில் ஒரு இது ஒரு பை மாதிரி சும்மா சாதா அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு டபுளாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு பட்டையாக எடுத்து நெக்குக்கு வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவு இறக்கம் வருமோ, அதாவது இது வந்து கரெக்டாக நம்ம செஸ்ட்டு கிட்ட தான் இந்த உயரம் நிற்கும். அப்போ செஸ்ட்டுக்கு மேலே கழுத்தை சுற்றி வர்ற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம பேகுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் பைக்கு இதுக்கெல்லாம் நம்ம கைப்பிடி தைப்போம்ல, அந்த மாதிரியான மெத்தடில் இதை வச்சு தைச்சிருங்க.
இங்க வந்து சாதாரண நாடா இருந்தா கூட ஓகே, நீங்க பாவாடை நாடா இருந்தா கூட ஓகே, இங்க எதுவும் தேவையில்லை. இங்க ரெண்டு அட்டாச் பண்ணிக்கோங்க, இதை கழுத்துல மாட்டிட்டு இதை பின்னாடி நம்ம கட்டிக்கலாம். கட்டிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது பின்னாடி இருக்கிற நாட்டை கழட்டிட்டு இதை கழுத்துல இருந்து கழட்டி நம்ம ஹேங்கிங் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுடைய ட்ரெஸ் வந்து ஸ்பாயில் ஆகாம இருக்கும். இதை வந்து நீங்க தண்ணி வந்து உரியாத மெட்டீரியல்ல பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், அதுவும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்ப ஏப்ரான் அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மேக்சிமம் நைட்டி ஸ்பாயில் ஆகாம இருக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு டஸ்ட் இந்த மாதிரியான இதுக்கு எல்லாமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் கிளாஸ் தான், உங்களுக்கு எல்லாமே பார்த்தா சிம்பிள் சிம்பிளா தான் இருக்கும், ஆனா ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் இதெல்லாமே. இதெல்லாமே தைக்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க உங்களுடைய சின்ன சின்னதா ஒரு கட்டிங் போட்டாவது உங்களுடைய நோட்ல வந்து நீங்க ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போது, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எந்தெந்த நேரத்துக்கு எது தேவைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்பப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்க தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.